அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளிலும் மணிக்கு 40 மைல் வேகத்தில் பலத்த காற்று வீசுகிறது. இதனால் தெருவெங்கும் பனிக்கட்டிகள் குவிந்து போக்குவரத்து சிரமமாகியுள்ளது. 4 முதல் 6 அடி உயரத்திற்கு பனி தேங்கியுள்ளது. அமெரிக்காவின் 48 மாகாணங்களில் -degree Celsius வெப்பநிலை பதிவாகி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை பனிப்பொழிவு பனி புயல் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வானிலை ஆய்வாளர்கள் கடந்த 5 நாட்களாக கடுமையாக வாட்டி வதைத்து வந்த பனிப்பொழிவும் பனி புயலும் படிப்படியாக குறையும் என்று கணித்துள்ளனர். இது மக்களுக்கு சற்றே ஆறுதல் தரும் தகவலாக அமைந்துள்ளது. அமெரிக்காவைப் போல் கனடா நாட்டிலும் பனிப்புயல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கனடாவின் கிரேட்டர் லேக்ஸ் தொடங்கி மெக்சிகோவின் ரியோ கிராண்ட் பகுதி வரை பாதிப்புள்ளது.